Divya, consultant OG at Sri Ratna Hospitals, infertility specialist, Karur. So, இன்னைக்கு நம்ம காமனா பாக்குறது காமனா பெண்களுக்குரிய டவுட்ஸ் ரிகார்டிங் பீரியட்ஸ் அண்ட் பிரெக்னன்சி ஒரு கேள்வி பதில் செஷனை பார்க்க போறோம். ஸோ வெளில படுறது பிரெக்னன்சி அப்போ ஸோ எப்படி நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குது ஒரு எச்சி சுரக்குது விச் இஸ் அ நார்மல் ஃபினோமினல் அந்த மாதிரி தான் ஒரு சர்விக்ஸ்லேருந்து வெஜைனாலேருந்து செக்ரேஷன்ஸ் வருது. ஸோ காமனாக அது எல்லா பெண்களுக்கும் வரதான். சில பேருக்கு பீரியட்ஸ் முன்னாடி வரும், சில பேருக்கு பிரெக்னன்சி அப்போது, சில பேருக்கு எக்ஸஸாக இருக்கும் விச் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோரியா கிராவிடோரம்னு. ஸோ அது வந்து ஒரு நார்மல் எக்ஸாஜரேட்டட் ஃபிசியோலாஜிக்கல் ஃபினோமினல், அதாவது நார்மலாக நடக்கிறதே கொஞ்சம் அதிகமாக நடக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணியாக வாட்டர் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது அது வந்து நம்ம நார்மல் கமென்சால் இருக்கிற டேப்லெட்ஸ் கொடுத்தா சரியாயிடும். யூஸ்வலி ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா சர்விக்கல் செக்ரேஷன்ஸ் வந்து திக்காக இருக்கும். இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் திக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா மற்ற ஸ்பெர்ம்ஸ் இது காண்டாக்ட் இருந்தாலும் ஸ்பெர்ம் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ஃபினோமினால் இருக்குது. ஸோ வெள்ள படுறது இஃப் இட் இஸ் டு அன் எக்ஸ்டென்ட் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அது கூட சேர்ந்து அரிப்போ இல்லை வேறு ஏதாவது மஞ்சள் கலரில் கலர் கலர் வேரியேஷன்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங் ஸ்மெல் வந்தாலோ டெஃபினட்டாக ஒரு டாக்டர் போய் பார்த்து எக்ஸாமின் பண்ணி டேப்லெட் எடுத்து. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்னு சொல்கிறது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா மால்நரிஷ்டாக இருப்பாங்க, ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஃபோர் ப்ரெக்னன்சியே ஒபீஸாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கேட்டகரைஸ் பண்ணி வெயிட் கெயின் இருக்குது. ஸோ நார்மலி நார்மல் பர்சனுக்கு வந்து 10-12 kg வெயிட் கெயின் இருக்கும். தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹஸ் பீன் யூஸ்ஃபுல் ஃபார் யூ.